ஹலோ மக்களே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய காரை வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்னோடய கார் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பெயிண்ட் பண்ணும்போது நான் பண்ணிட்ட அந்த சிக்கலான விஷயங்கள், அந்த கஷ்டங்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். கலர் மேட்ச் ஆச்சுல்ல, சமணா சம கலரு இல்ல. இப்ப இது வேணுமா இது இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் லைக்கையும் வந்து போடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து என்னோடய கார் வந்து ரெனால்ட்ஸ் காலாக நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கலன்னா வந்து மேலே இங்கேயும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனையும் போடுறேன், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா 2012 2016 வாங்கினேன். ஸோ அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த காரை வந்து ஃபுல் பெயிண்டிங் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஆனால் அங்கங்கே வந்து டச்சப் ஒர்க் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சென்னையில் ஓட்டுறதுனால நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த கார் வந்து அடி வாங்குவோம். யாராவது ஒரு சைக்கிள் காரங்க வந்து கூட வந்து நம்மளை இடிச்சிட்டு போவாங்க, இல்லைனா நடந்து போகிறவங்க கூட வந்து ஒரு சின்ன காயினால் தேய்ச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய எனக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுவேன்னா, ஸோ ஐயோ இப்படி ஆகிடுச்சே அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணல. ஸோ அந்தந்த பேனல் மட்டும் அப்பப்போ வந்து நான் அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை. ஸோ இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா வந்து என்னோடய காரில் பார்த்திங்கன்னா குவார்டர் பேனல், அதாவது குவார்டர் பேனல் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும். அதாவது பின்னாடி டோருக்கு பின்னாடி இருக்க பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பம்பரோட கனெக்ட் பண்ணுறது வந்து குவார்டர் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கலரில் இருந்தது. ஸோ அந்த இடம் வந்து நான் அடிக்காமே வச்சுருந்தேன். அதே மாதிரி முன்னாடி வந்து ஃபெண்டர், அதாவது முன்னாடி பம்பருக்கும் முன்னாடி டோருக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டர். ஸோ இதுவும் வந்து வேறு கலரில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ இதுக்காக வந்து நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு டிங்கர் ஒருத்தர் இருக்கார், சேகர் அண்ணன். உங்களுக்கு வந்து அவரோட வீடியோ வந்து நான் தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், இனோவா கார் ரெடி பண்ணும்போது எப்படி நான் அவர்கிட்ட வந்து ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா மேலே இங்கேயும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவர் பண்ண வேலைகள் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன பண்ணேன், இந்த காரை வந்து பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். கீழே வந்து ரன்னிங் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இடம் வந்து துரு பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதையும் ரெடி பண்ணலாம், ஸோ ஒரு சைடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பம்பரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட் ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்தது. மற்ற ஏரியாலாம் ஓகே நம்ம வந்து விட்டுலான்னு பார்த்தேன், ஆனால் ஃப்ரண்ட் பம்பர் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து சேகர் அண்ணன் கிட்ட சொன்னேன். ஸோ அதுவும் அவரே ரெடி பண்ணி தரேன்னு சொன்னார். நாலு அலாய் வீல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறிப்பொறியாக வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி தரேன்னு சொன்னார். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட நான் வந்து போனேன். போனோன்னு சொன்னார் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து இப்போ ரொம்ப பிஸி, நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து போகிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவரே வந்து ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்தாரு. ஸோ அந்த டைம் ஸ்லாட்டை தான் நாங்கள் வந்து போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா வந்து தாம்பரத்தில் இருக்க லக்ஷ்மி பெயிண்ட்ஸ், ஸோ அங்கே தான் வந்து பெயிண்ட் வாங்கணும். ஸோ ஏற்கனவே நான் ரெண்டு வாட்டி இந்த கார் ரெடி பண்ணும்போது அங்கே தான் நான் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததில்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து அவர் ஒரு பெயிண்ட் கலக்கி கொடுத்தாரு. ஸோ அந்த பெயிண்ட் வந்து அடித்ததுக்கப்புறம், ஸோ பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா மற்ற ஏரியா ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணிடுவாங்க, எந்த ஏரியா அடிக்கிறாங்களோ அந்த ஏரியா மட்டும்
அடிப்பாங்க. ஸோ அதனால் மற்ற ஏரியாவும் இந்த ஏரியாவும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒயிட் ஆகிடுச்சு. அந்த குவார்டர் பேனலும் அந்த முன்னாடி இருக்க அந்த ஃபெண்டரும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஆகிடுச்சு. ஸோ கலரே டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்பி போய் அவர்கிட்ட லக்ஷ்மி பெயிண்ட்ஸ் கிட்டே போய் கொடுத்தோம். ஸோ அவர் வந்து திரும்பி ஒரு பெயிண்ட் கலர் கீ கொடுத்தாரு. திரும்பி அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ இந்த வாட்டியும் வந்து பெயிண்ட் சுத்தமாக மேட்ச் ஆகல. ஸோ அதோட வீடியோஸ்லாம் நான் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடித்தது, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் டிஃப்ரென்ஸே வந்து பயங்கரமாக தெரிஞ்சது. ஸோ வந்து அவரே வந்து இந்த பெயிண்ட்டு காசு வாங்கலை. ஸோ ரெண்டாவது வாட்டி கலத்து கலக்கி கொடுத்த பெயிண்ட் வந்து இப்போ திரும்பி அடித்தோம். ஸோ அதை அடித்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் அதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ ரெண்டுமே வந்து சுத்தமாக மேட்ச் ஆகும்போது ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது, ஸோ தேர்ட் வாட்டியும் திரும்பி அவர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேகர் அண்ணன் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சாம் பெயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் ஒரு கடை இருக்குது, ஸோ அங்கே போய் நம்ம கொடுக்கலாம். ஸோ அங்கே கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து சைதாப்பேட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனோம். வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கும்போது அவங்க ஒருத்தர் தான் இருந்தார். அவர் வந்து பார்த்தாரு, வந்து பேனட்டில் திறந்து அந்த கோடை பார்த்துட்டு வண்டியோட பெயிண்ட் கோடெலாம் பார்த்திங்கன்னா பேனட் திறந்தோடனே அந்த ரெஞ்சின் சேசஸ் நம்பர் பக்கத்தில் வந்து அந்த கோடு இருக்கும். ஸோ அந்த கோடு வச்சு முக்கால்வாசி எல்லா பெயிண்டரும் வந்து மெயின் பெயிண்டிங் கடையும் வந்து ஈஸியாக அந்த பெயிண்ட் எடுத்து தந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் இது வச்சுருந்தார், கலர்ஸ் அவர்கிட்ட கலர் கார்ட்ஸ் வச்சுருந்தாரு. ஸோ அந்த கலர் கார்டில் ஒன்று ஒன்றா பார்த்து கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக வந்து அவர் தேடிக்கிட்டே கடைசியாக வந்து அந்த கலர் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த ரெனால்ட்ஸ் காலா, அதுக்கப்புறம் வந்து நிசான் சன்னி அந்த மாதிரி இந்த பிராண்ட் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயிட்லேயே வந்து மூணு விதமான கலர்ஸ் வருது. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு ரெண்டு வாட்டியும் மிக்ஸ் ஆகலை, மேட்ச் ஆகலை. ஸோ தேர்ட் வாட்டி நாங்கள் வந்து பண்ணியிருந்தால் ஒருவேளை மேட்ச் ஆகிருக்குமோ அப்படின்னு தெரியல லக்ஷ்மி பெயிண்ட்ஸ்லேயே. ஸோ இந்த சாம் வந்து கரெக்டாக வந்து அந்த சாம் பெயிண்ட்ஸில் வந்து கரெக்டாக அந்த கலர் வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினச்சோன்னா வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே அடிச்சிடலாம். ஸோ கலர் மேட்சும் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் பம்பரையும் அடிச்சிட்டோம், பானட்லேயும் வந்து கொஞ்சம் அங்கங்கே இருந்துச்சு. ஸோ பானட்டையும் அடிச்சிட்டோம். ஸோ பண்ணி முடித்தோன்னே வந்து வண்டி வந்து பக்கவாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து கலர் மேட்ச் அந்த அளவுக்கு தெரியல, கலர் டிஃப்ரென்ஸ் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரிஜினாலிட்டியோட மேட்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸ்லைட் ஷைனிங் இது இருக்குது, ஆனால் வந்து அந்த ஒரு பாலிஷ் போட்டால் சரியாயிரும்னு சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அந்த பாலிஷ் போட்டு
நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து இப்படியே ஓட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்கள். உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். கார் ஏதாவது டிங்கரிங் இல்லைனா பெயிண்டிங் வந்து ஏதாவது பண்ணணும்னா, சீப்பான ரேட்டில் பண்ணணும்னா தாம்பரத்தில் இருக்குது இவரோட கடை, வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது, அன்னை கார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கேயும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ஃபோன் நம்பர். இந்த இதையும் நீங்கள் பார்த்து கால் பண்ணி போய்க்கோங்க. இதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் கீழே போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.